ரெண்டு போட்டுட்டு வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன், மேஷ் பண்ணி போச்சுருக்கேன். ஸோ ரெண்டு சில்லி ஆட் பண்ணிக்கிறேன் அதெல்லாம். அப்புறம் ஜிஞ்சர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கேப்சிகம் 1/4 கப் சாப்ட் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக வந்து நான் கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன், 2 டேபிள்ஸ்பூன் அது. நெக்ஸ்ட்டு நான் வந்து சால்ட்டு, சில்லி பவுடர், டர்மிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வந்து பன்னீர் வந்து துருவி வச்சுருக்கேன், ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பச்சை பட்டாணி இருக்கலாம், அதை வந்து பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆட் பண்ணி அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இப்படி ஆயிடுச்சு ஃபைனலாக. ஸோ எல்லாமே சின்ன சின்ன பவுலாக பண்ணி நம்ம கொலக்கட்டெல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ப்ராசஸ் இதுக்கு. ஸோ கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க கையில் நீங்கள், அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். ஸோ மிடில் வந்து நல்லா ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மாதிரி இருக்கும் அது. ஸோ நான் எல்லாமே ஃபைனலாக பண்ணி வச்சிட்டேன் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து டிப் பண்ணி எடுக்க போகிறேன், பைண்ட் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஸோ ரெடி ஆகிடுச்சு கார்ன்ஃப்ளவர் மாவு. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பொட்டேட்டோ மேஷ் வந்து இதில் போட்டு டிப் பண்ணி இதை வந்து வெறுமிசில்லி, வெறுமிசில்லாம் சேமியாக சொல்லுவாங்கள்ல அதை, நான் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே பைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலெல்லாம் கோட்டிங் கொடுத்து 15 மினிட்ஸில் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, அதை ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஸோ அது நல்லா இதாகிடும். நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன் அதை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் எக்குக்கு வந்து ஜஸ்ட் 2 இன்க்ரீடியன்ட் தான். நான் வந்து பன்னீர் வந்து நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து பிளாக் பெப்பரும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சால்ட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணாமல் ஆயிலில் போட்டிங்கன்னா எல்லாமே பிரிஞ்சு வந்துடும், அந்த பன்னீர் எல்லாம் உதிர்ந்து போயிடும் அப்படி இதே மாதிரி. ஸோ நான் எல்லாமே பாயில் பண்ணி வச்சிட்ருக்கேன். 30 செகண்ட்ஸ் போதும் நீங்கள் ஆயில் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அந்த பால்ஸ் எல்லாம். இந்த ஆயில் எல்லாமே 30 செகண்ட்ஸில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். ஸோ அடுத்தது அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். ஸோ அதே ஆயில் வந்து இந்த நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். டீப் ஃப்ரை வேணால், லைட் ப்ரௌன் ஆனால் போதும். ஸோ நம்மளோட சுவையான பேர்ட் நெஸ்ட் பன்னீர் இஸ் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப்